ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. உங்கள் ஜெப்னா தமிழன். நீங்கள் இன்றைக்கு பார்க்குற இடம் வந்து ஒரு உண்மையிலே இது ஒரு அழகிய இடம் என்று சொல்லி ஜெர்மனியில் வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சிறிய ஒரு நகரம்தான். நகரத்திலேயும் பெரிய அழகிய இடத்தை தான் இன்றைக்கு நாங்கள் ஒருக்கா சுற்றி பார்ப்போம். என்னென்ன இருக்குது இங்கே ஒரு இதுன்னு சொல்லி, இப்போ பெரிய இடங்கள், பெரிய பெரிய புகழ்பெற்ற இடங்கள், மற்றது பார்க்கக்கூடிய அழகிய சிறிய இடங்களை என்னமா என்று பார்ப்போம். உண்மையில் இதில் நான் நிற்கிற இடம் வந்து வந்தேன். இது ஒரு ஹோட்டல். சாரு, எங்கே வந்த நீங்கள் தம்பி? தம்பி தம்பி சாரு, இங்கேயில் பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா இப்படியே ஒரு இது ஒன்று இருக்குது, தண்ணி என்றொரு இது ஒன்று இருக்குது பின்னால். நான் அதுக்கு பின்னால் தான் நிற்கிறேன். அப்படி இதுக்கு கீழே தான் நான் சொல்கிறேன், போக்குவரத்து நடக்குது. பார்ப்போம் அந்த போக்குவரத்து பாருங்கள். இங்கே இது தண்ணி, இது தண்ணிக்கு கீழே அப்படியே அங்கே போக்குவரத்து நடக்கு. கீழே தான் கீழே ரேம் ஓடுது, போக்குவரத்து நடக்கிற இடம். இதை முதல்ல ஒரு வீடியோவில் நான் போட்டேன். நான் இது இப்படி இருக்கால நடக்கணும்னு நான் அதுக்கு மேலே தான் நிற்கிறேன் நினைப்பேன். அப்படியே பார்ப்பீங்களா இருந்தால் பாருங்கள், தண்ணி சிந்துற ஒரு அழகே ஒரு அழகாகத்தான் இருக்குது. ஆனால் இந்த தண்ணி குடிக்கல, சும்மா ஒரு வடிவுக்கு சிந்தி கொண்டு கிடக்குது. பார்வைக்கு தான் உண்மையிலேயே நல்ல இதாக இருக்குது. அங்கே அது ஒரு தியேட்டர் உண்டு, அது இதுதான் ஹோட்டல், அது தியேட்டர் அங்கே உள்ளது. போய் வா, இந்த நெருப்பு அணைக்கிற வாகனம் தான் இதில் நிற்கிறது. வந்து சிவப்பு வந்து நெருப்பு ஏர்மையில் சிவப்பு வந்து நெருப்பு அணைக்கிற வாகனம் வந்து அப்படி பார்த்து கொண்டு போனால் நாங்கள் இன்னொரிடம் பாருங்கள். இது ஒரு யாழ்ப்பாண பேருந்து நிலையம் மாதிரி தான் இது உண்டு. யாழ் பேருந்து நிலையம் மாதிரி இந்த நிலப்பு இதுதான். அந்த இடத்துல தான் எல்லாம் பஸ் நான் அடுத்த திசைக்கு மாற வேணும். அந்த திசைக்காக பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள், இதில் மழைக்கிட்டு இரும்பு கம்பி மாதிரி கிடக்குது. இரும்பு கம்பி வாங்கி தான் கிடக்கு. ஓ, இது இப்படியே பார்ப்போம். நாங்கள் பாருங்கள், யாழ் பேருந்து நிலையம் மாதிரி இந்த நேரமே இந்த இடத்துக்குமே இங்கே தான் பஸ் இருக்குது கூடுதலாக. ஆனால் இதுக்கு கீழே நிலத்து கீழே 100 அடி ஆழத்தில் போக்குவரத்து நடக்குது. 3 மாடி கீழே நான் இந்த வீடியோ முதல் ஒரு மேல் போட்டேன்னா அந்த இடத்துல நிற்கிறேன் நான். வந்து இது ஒரு நகரத்தின் நடுப்பகுதினு சொல்லலாம். நான் நிற்கிற இடம் வந்து நகரத்தின் நடுப்பகுதியில் தான் நான் நிற்கிறேன். அப்படியே நான் இது பார்த்தா இது ஒரு மணிக்கூட ஒன்று ஓடுது. பார்ப்போம் அந்த வீடியோ திருப்பி இருக்க அடுப்போம். அப்படியே மணிக்கூட்டு இருக்க இங்கே இது பீச்சா குப்பைன்னு சொல்லி ஒரு சரி யாழ்ப்பாணத்துலேயும் இருக்குது போல. இந்த கடை இந்த கடை யாழ்ப்பாணத்துலேயும் இருக்குமா கிடக்குது. இது இது வந்து பேப்பர் இதன்ற இடம் தான் அதில் இருக்கிற மேலே. இது அப்படியே சரி, அங்கால போகணும். அடுத்த திசைக்கு பார்ப்போம். அப்படியே பார்ப்போமே இருந்தால் அப்படி இங்கே இதில் ஒருத்தர கம்பி மாதிரி கிடக்குது. ஆனால் இந்த மணிக்கூடு வந்து நேரம் சரியாக தான் ஓடுது. எவ்வளோ நேரத்துக்கு பார்ப்போம் உங்க? ஓ, 12 பார்க்குறோம். தகர கம்பி மாதிரி தான் கிடக்குது. ஆனால் நேரம் சரியாக தான் ஓடுது போல. பார்ப்போம் இந்த 5 மணிக்கூட. ஓ, பார்த்தீங்களே 12:30 அங்கேயும் 12:30 சரியாக தான் ஓடுது மணிக்கூடு. அப்போ இந்த மணிக்கூடு இங்கேயும் சரியாக தான் ஓடிக்கொண்டிருக்குது. இது ஒரு நகரத்தில் நடுவில் ஒரு அழகிய கட்டிடத்தில் எழுதியிருக்கு 1852 அந்த கட்டிடம் இந்த இடம் தான் முதல் வந்து மெயின் நகரமாக இருந்தது. சேர்ந்து மாற்றப்பட்டிருந்தது பாட்டினிகள் நடப்பது நிறைவேற்றி கண்டு சென்ற அளவே
இந்த உணவு பூக்கடை கண்டு திரும்ப சிவத்தை இது கூடுதலாக வெளிநாடு இல்லை இடம் இருக்குது. நகரத்துக்கு வந்து சைக்கிள் வரணுமென்று சொல்லி, சைக்கிளுக்கு தனி பாதை அமைக்கணும் என்று சொல்லி ஒருவர் வேண்டவர், அவரை பற்றி இதில் கிடக்குது பார்ப்போம். நகரத்துக்கு வேற ஓடிக்கொண்டிருக்கு, இப்போ விழுந்துட்டு நடந்து போகலாம் நாங்கள். இந்த இடத்துல தான் நான் இப்போ வந்தேன்னா வந்து பார்க்கிக்குள்ள தான் அந்த இது சைக்கிள் இது வந்து இல்லை கட்டி இருக்குதான். எஸ் இந்த இதில் எழுதி இருக்குது சைக்கிள் இதை பற்றி. இதில் சின்ன கண்ட விளையாட்டுகள் சிறுகட்ட விளையாட்டுகள் எல்லாம் இருக்குது. உண்மையில் கொடுத்த அழகிய நகரம் உண்டு. இங்கே நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் இந்த வந்து கல்லில் என்ன எழுதியிருக்குன்னு சொன்னால், இவர் வந்து காலம், இது வந்து ஜெர்மனியில் வந்து ஒரு பொறியியலாளர் தான். அந்த பொறியியலாளர் வந்து ஆயிரத்தி 1858 1943 மட்டும் ஒரு ஆள் வாழ்ந்தவராம். அவர் பெரிய இன்ஜினியர். அதில் வந்து இதை வந்து அவர் வந்து 1858 1943 மட்டும் வாழ்ந்தவர். அவற்ற அவர் வந்து சைக்கிள் சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஜினியர். சைக்கிள் அவர் சைக்கிள் ஒரு ஒரு கொம்பனி வச்சுருந்தவர். சைக்கிளுக்கான ஒரு கொம்பனி வச்சுருந்தவர். அவர் தான் இந்த சைக்கிள் பாதை ஊர்றதுக்கான இருவன் வந்து சைக்கிள் வந்து ஊர்றதுக்குன்னு சொல்லி தனி பாதை அமைக்கணும்னு சொல்லி ஒரு கிளப் ஒன்று தொடங்கி அந்த கிளப்பின் மூலமாக பாதை அமைச்சவர் இவர் தான். அவரை பற்றிய வரலாறு தான் இந்த இது சைக்கிள் ஓடணும்னு சொல்லி இருந்தேன். அவற்ற மனுஷி பிள்ளையில் வந்து தண்டுகின்ற சுவைக்கின்ற வந்து 1887 ஆண்டு யூதர்கள் என்று சொல்லி மனுஷியும் கண்டு பிள்ளையும் கொலை செய்தார். இதை தொடங்கியது எனக்கு வரல அறுதியில் இருக்கு. வேறுறானா என்ற பாப்பம் அந்த எப்படின்னு சொல்லி உங்களுக்கு தொச்சு தெரிஞ்சவ வாய்க்கணும். எனக்கு அது கொஞ்சம் டொச்சு தான் தெரியும். அந்த டொச்சை வச்சு தான் நான் அதை வாய்க்கிட்டுருந்தேன். நீங்கள் ஒழுங்காக நல்ல டொச்சு தெரிஞ்சவன் இப்போ பார்த்து திரும்பி நல்ல என்ன எழுதியிருக்குன்னு சொல்லி அதை கமெண்டில் எழுதினீங்கன்னா நல்லா இருக்கு. மிச்சம் பார்த்து வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு இண்ட தொங்கல் இடம். அந்த இட கடைசி இடத்துல நிற்கிறது வந்து இந்தியாவில் பஸ்ஸுகள் போக்குவரத்து இல்லை. அங்கால தான் இங்கே போகணும். இந்த சைக்கிளை கண்டுபிடிச்சவர் தான் அவர். இந்த சைக்கிளுக்கு ஓடுறதுக்கான பாதை அமைச்சவற்ற கல்வெட்டு தான் அதில் இருக்குது. ஒரு கடை உண்டு பூட்டியாச்சு தற்போது. ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இப்போ நான் இந்த இது இருக்கிற இடம் வந்து இந்த மேசை வந்து உண்மையிலே ஒரு ஜெர்மன் நாட்டால ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்துறதுக்காக ஒற்றுமையாக வாழணுன்றதுக்காக தான் இந்த மேசை இருக்கு. ஒற்றுமையாக இருக்கணும்ன்றதுக்காக இந்த பாருங்க இந்த இவர் எல்லா நாட்டு மக்களும் இந்த மேசையில் இவர் இருக்கிற கதிரைன்னு எல்லா நாட்டுக்கும் பாருங்க. இந்த இதில் ருசிலாந்து அடிச்சிருக்கு, அங்கே மாலி அடிச்சிருக்கு, இங்கே யூஎஸ்ஏ அடிச்சிருக்கு, இங்கே சீனா அடிச்சிருக்கு, இங்கே பாகிஸ்தான் அடிச்சிருக்கு, இங்கே இதில் டச்சுலாந்து அடிச்சிருக்கு, இங்கே இதில் உக்ரைன் அடிச்சிருக்கு. எல்லா நாட்டு மக்களும் ஒற்றுமையாக இருக்கணும் பாருங்க. ஒரு நாட்டில் இது டொச்சிலாந்துன்னா ஒரு நாட்டில் எல்லா நாட்டு மக்களும் பாண்டு கொண்டிருக்கணும். அந்த நாட்டு மக்களும் ஒற்றுமையாக இருக்கணும்ன்றதுக்காகத்தான் இது செய்திருக்கேன் போல இடம். ஆனால் அதெல்லாம் அப்படி எழுதியிருக்குது அந்த அந்த மேல்
அதுல இருக்கிற அந்த தூண் இருந்தது எழுதிருக்கு. அப்படித்தான் ஒற்றுமை இருக்கணும் என்றதுக்காக அதுவே இயற்கை பண்ணும். இதுல காரணம் எப்படி ஒரு இயற்கையான இடம், நல்ல ஒரு காற்று. அப்போ எப்படி எப்படி இணைஞ்ச பாருங்க, இதுல வந்து சோலார் ஊட்டி இருக்குது. சோலார்ல இயன்றது மாதிரி இதுல எல்லாம் இதாக இருக்குது. இந்த எதிர்கால இதெல்லாம் இது வழி இருக்குது. அப்போ இருக்கிற இதெல்லாம் இருக்கலாம். இதுதான் என்னுடைய சைக்கிள். சைக்கிள் இல்லாட்டி நான் இல்லை, நான் இல்லாட்டி சைக்கிள் இல்லை, எங்க போனாலும் சைக்கிள் இல்லை. சைக்கிளை முதிவண்டியை கண்டுபிடிச்ச விட்டு இது கூட இல்ல பாத்துறீங்களா, நம்ம வீடியோல எடுத்து மேல போட்டுனா அந்த சைக்கிள் இந்த ஊடு பாதை எழுதலை இருந்தவர் இங்க தானே லூதர்களால இருந்தவர்னு சொல்லி அவரை ரெண்டு பிள்ளைகளையும் கொலை செய்தன்னு சொல்லி அதுல ஒரு கல்வெட்டுல இருந்தது வாய்ச்சனா பாருங்க. இது வந்து சுற்றுலா மிசில் எது மிதில் இருக்கு, அங்கேயே இருக்கு சுழட்டி. அவர் என்ன இதுன்றதுன்னா அவர் அதுலையும் எல்லாருக்குமே இந்த எல்லா நாட்டர்களையும் வரவிருக்கிற நாடு தான் இந்த நாடு. ஓகே அதுமாதிரி பாருங்க, சுவிட்சர்லாந்து, மாலி, யுஎஸ்ஏ, சீனா. சீனா இல்ல கானா, நான் மட்டும் இது கானா, பாகிஸ்தான், டச்லாந்து, இது உக்ரைனு, இதான் டச்லாந்து மேசே. இல்லை ஒற்றுமையாக வாழணுங்கிறதுக்காக உண்மையிலே நல்ல ஒரு இது உண்டு. அது இயற்கை அழகு அழகு பொங்கி உங்கள்டா இடத்தை பார்க்குற இயற்கை முழுமையாக கீறி இருக்கு.